செல்வத்துக்கு தலைமையிலாந்து இருந்த பழங்கன் பிரதேசத்தினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அமைப்பாளர் அண்ணன் ரஞ்சன் அவர்களே, இந்த கூட்டத்தில் வந்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தில் வட்டுக்கோட்டை தொகுதி வலிகாமம் மேற்கு பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் தம்பி நரேந்திரன் அவர்களே, எங்கள் கரிசி பிரதேச சபையினுடைய கௌரவ தலைவர் அண்ணன் நாவை போராஜா அவர்களே, இந்த வடக்கு மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற இலக்கம் ஒன்றிலே போட்டியிடுகின்ற என்னுடைய ஆசானம் முன்னாள் வடமாகாண மேலதிக கல்விப் பணிப்பாளருமான ஹரிரத்னம் சார் அவர்களே, இலக்கம் ஐந்திலே போட்டியிடுகின்ற இந்த பரந்தன் மண்ணிலே நவஜீவனம் காணா நிறுவனங்களை உருவாக்கி இந்த பரந்தன் மண்ணிலேயே ஒரு வரலாற்றுக்கு நாயகனாக விளங்குகிற தம்பிராசா போர்களுடைய ஏழாவது மகன் என்னுடைய ஆசான் சௌகராஜேசன் அவர்களே, எங்கள் கட்சியினுடைய கிளிநொச்சி மாவட்ட கிளையின் செயலாளரும் எங்களோடு எவ்வளவோ இடர்களுக்கும் கீழ் கூடியிருந்து எங்கள் மண்ணின் விடுதலுக்காகவும் மக்களுடைய லட்சிய பயணத்திற்காகவும் இணைந்து செயற்படுகின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய பசுவிற்கு எல்லாவர்களே, கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் கண்டாவுள மண்ணை பிரதித்துவப்படுத்துகின்ற அண்ணன் தவபான் அவர்களே, கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் வட்டக்கட்சி மண்ணை பிரதித்துவப்படுத்துகின்ற தம்பி சுவீஸ்கரன் அவர்களே, கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினரும் ஆசிரியருமாக அக்கராயன் மண்ணிலே இருந்து எங்களுடைய பணிகளை திறம்பட ஆற்றி வருகின்ற தம்பி தயாவரன் அவர்களே, கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் பொன்னகர் பகுதிகளை பிரதித்துவப்படுத்துகின்ற ஆசிரியர் சுகந்தன் அவர்களே, கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உபதவிசாளர் தம்பி நவலீஸ்வரன் அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்களே, இந்த பரந்தன் பகுதியினுடைய உறவுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, வர்த்தக பெருமக்களே, அதைவிட இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்கள் மாற்று வலுவடியோர் சங்கத்தினுடைய தலைவர் தம்பி சிவமாறன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இந்நேர வணக்கம். 1987 ஆண்டு வரை தமிழர்களுடைய யுத்தத்தின் ஒரு பரிமாணத்தின் விளைவாக 87 ஆண்டு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்களுக்கும் இடையில் இலங்கையிலே ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டது. அந்த ஒப்பந்தம் எழுதப்படுவதற்கு முன்னர் இலங்கையில் ஒரு பாரிய யுத்தம் நடந்து அது வடமராட்சியை கைப்பற்றுவதற்கான ஆபரேஷன் லிபரேஷன் என்ற பெயரிலே பல மக்களை கொண்டு குவித்து அந்த யுத்தத்திலே முதன் உயிராயுதத்தை விடுதலை புலிகள் கையாண்டு மில்லர் என்கிற கரும்புலியினுடைய தாக்குதலோடு இலங்கை அரசு ஆட்டம் கண்ட நிலையில் அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம்தான் இந்த மாகாண சபைகள் என்கிற ஒரு சட்டம் அந்த 13வது திருத்தம் என்ற பெயரிலே இலங்கையிலே உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமே இலங்கையிலே இருக்கின்ற குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்களுக்கு ஒரு நியாயபூர்வமான நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை வழங்குவதற்காக இந்தியா என்கின்ற பிராந்திய வல்லரசும் இலங்கை என்கிற ஒரு சிறிய நாடுமாக இணைந்துதான் இந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள். இது ஒரு சர்வதேச ரீதியான ஒப்பந்தம். ஏனென்றால் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் என்ற வகையில் இது ஒரு சர்வதேச ரீதியான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் எழுதப்பட்ட இந்த 25 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. 87 நாங்கள் 2013 வந்திருக்கிறோம். இந்த ஆண்டுகளிலே கடந்த 18 வருஷங்கள் வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்திற்காக 2009 வரை மன்னிக்க வேண்டும், 2006 வரை இலங்கை அரசு இலங்கை பாராளுமன்றத்திலே அதற்கென வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கியிருக்கிறது. ஆறோ ஒரு ஜேபிபியைச் சேர்ந்த 3 பேர் விட்ட வழக்கின் பயனாக அந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையை இங்கே இலகுவாக பிரித்து விட்டார்கள். இப்பொழுதும் பிடித்த அந்த உச்ச நீதிமன்ற நீதியரசர் இருக்கிறார், பிரதம நீதியரசர் சரத்தன் சில்வா, அவர் சொல்லுகிறார் அதை இணைத்திருக்கலாம், ஆனால் வழக்கு போட்டதான் நான் பிரித்துக் கொண்டிருந்தேன். அந்த காலகட்டங்களை கடந்து அந்த ஒப்பந்த காலம் எழுதப்பட்ட பொழுது கூட தமிழக விடுதலை புலிகள் அதனை பூரணமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சொன்னார்கள் இது எங்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வல்ல, இது தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்யாது. அப்போது இருந்த தமிழ் விடுதலை கூட்டணியின் தலைவராக இருந்த அப்பா பிள்ளை அமுதலிங்கம் அவர்களும் சிவசிதம்பரம் அவர்களும் இப்பொழுது இருக்கிற எங்கள் கட்சியின் தலைவர் கிரா சம்பந்தரையா அவர்களும் கூட இணைந்து தமிழர் விடுதலை கூட்டணியும் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இது தமிழர்களுக்கான ஒரு தீர்வாக அமையாது என்று இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள்.
அசோக ஹோட்டலுக்கு தலைவர் பிரபாகரன் அழைக்கப்பட்டார். அதே ஹோட்டலில் இன்னொரு கூட்டத்திலே அமுதலிங்கம் அவர்களும் சிவசிதம்பரம் அவர்களும் சம்பந்தன் அவர்களும் ராஜீவ்காந்தியோடு பேச்சு நடத்தினார்கள். இன்னொரு பகுதியிலே பிரபாகரனோடு பேசினார்கள். ஆனால் பேசி இறுதியிலே தலைவர் பிரபாகரன் சொன்னார், நான் என் இனத்துக்காக, என்னுடைய இனத்தின் பாதுகாப்புக்காக, என் இனத்தின் வாழ்வுக்காக எல்லாவற்றையும் நான் இந்திய அரசிடம் ஒப்படைக்கிறேன், நான் இந்தியாவுடன் எல்லாத்தையும் கொடுக்கிறேன் என்று சொன்னார். சொன்னதும் இந்தியா இந்த மண்ணிலே அமைதிப்படை என்ற பெயரில் தன் ராணுவத்தை இறக்கியிருந்தது. அமைதிப்படை எங்கள் நாடுகளெல்லாம் பறந்து வீழ்ந்தது. நாங்கள் அடைக்கப்பட்ட பிரதேசங்களிலே வாழ்ந்தோம். நாங்கள் அவர்கள் வருகிற பொழுது நாங்களே இனிப்பு கொடுத்தோம், தொழில் கொடுத்தோம், எங்களை காக்க வந்தவர்கள் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் இந்திய படைகள் எங்களோடு மோத ஆரம்பித்தன. அந்த காலத்தில் ஒப்பந்தம் எழுதப்பட்ட பொழுது இங்கிருந்த பல இடங்களிலே சிங்கள குடியேற்றங்கள் நடந்தன, பாடசாலைகள் ராணுவ முகாம்கள் இருந்தன. நாங்கள் உரிமையோடு வாழ்வதற்கான கேள்விகள் அங்கு எழுப்பப்பட்டது. அப்பொழுது பிரிவன் 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். அவர் மெல்ல மெல்ல தன்னை அணைத்துக் கொண்டார், தன் உயிரை இந்த மண்ணுக்காக ஈயம் செய்தார். அந்த காலத்தில் அவருடைய சாவை தொடர்ந்து மக்கள் கிளர்ந்திருந்தார்கள். அந்த நாட்கள் கடப்பதற்குள் யாழ்ப்பாண கடலிலே வைத்து கிழக்கு பகுதிக்கு சென்ற எங்களுடைய அந்த காலத்தில் விடுதலை புலிகளிலே பொறுக்கி எடுக்கப்படக்கூடிய தளபதிகள் குமரப்பா, புரேந்திரன் உட்பட 17 பேர் கடலிலே கடற்படையால் கைது செய்யப்பட்டார்கள். இந்திய கடற்படை தான் அவர்களுக்கு சொன்னதை அவர்கள் வருகிறார்கள். அதை இலங்கை கடற்படை கைது செய்தது. அவர்களை கைது செய்து பலாரியிலே வைத்து கொழும்பு கொண்டு செல்ல முற்பட்ட பொழுது அவர்கள் தங்களுடைய கொள்கையின்படி நன்றி உண்டு சாவை அறிவிக்கொண்டார்கள். இதெல்லாம் நடந்து முடிந்த வரலாறு. அந்த வரலாற்றோடு அக்டோபர் 10 87 ஆண்டு இந்த மண்ணில் இந்திய படைகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் யுத்தம் நடந்தது. அது 90களோடு நிறைவுக்கு வந்தது. அந்த யுத்தம் நடந்த காலத்தில் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாண சபைக்கான தேர்தல் நடத்தப்பட்டு அது இந்திய ராணுவத்தின் பாதுகாப்போடு நடத்தப்பட்டு அந்த தேர்தலிலே வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையின் முதலமைச்சராக வரதராஜ பெருமாள் என்பவர் பொறுத்தார். அவர் 1.5 வருடங்கள் ஆட்சி புரிந்து விட்டு சொன்னார், இந்த மாகாண சபையிலே எதுவும் இல்லை, என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று அவர் தமிழகத்தை பிரகடனம் செய்து கொண்டு கப்பலோடு இந்தியா சென்றார். அவருக்கு பின்னர் கிழக்கு மாகாண சபைக்கு வந்த அந்த சின்ன பிள்ளை பிள்ளையான் என்பவர் அவர் 4 வருடங்கள் ஆட்சி புரிந்தார். ஜனாதிபதியோடு பேசி ஜனாதிபதி வெறுத்திய வெறுக்கிலே அவரே அந்த மாகாண சபையை கலைப்பதற்கு ஒப்புக்கொண்டார். அதனால் கிழக்கு மாகாண சபை கலைக்கப்பட்டு ஓராண்டுகள் முன்னரே கலைக்கப்பட்டு அந்த மாகாண சபையில் ஒரு சாதாரண தொழிலாளியை கூட என்னால் நியமிக்க முடியவில்லை என்று பிள்ளையான் சொன்னார். இப்பாறு இவ்வளவு நிலைகளுக்கு பின்னர் தான் நாங்கள் இந்த வடக்கு மாகாண சபை தேர்தலை சந்திக்க வருகிறோம். இந்த மாகாண சபையிலே என்ன இருக்கிறது, உங்களால் என்னதான் செய்ய முடியும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். கேட்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது. உங்களிடம் பிரதேச சபையை கேட்டீர்கள், தந்தோம், நாங்கள் வாக்களிப்போம், உங்களால் என்ன செய்ய முடிந்தது, நீங்கள் கேட்கிறது ஒரு நியாயமானது, நீங்கள் இந்த பிரதேச சபையை ஆள முடியுமா என்று நீங்கள் கேட்கிற ஒரு நியாயமான கேள்விகள் இருக்கின்றன. தலைவர் இங்கே இருக்கிறார். கரைச்சி பிரதேச சபையிலே 6 கோடி ரூபாய் காசு இருக்கிறது. அந்த 6 கோடி ரூபாயிலே சாதாரணமாக இந்த வீதிகளை திருத்துவதற்கான ஒரு ஜேசிபி மிஷின் எடுப்பதென்றால் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் மோதி வர வேண்டும். அவர்களுக்கு மேலே போய் வடக்கு மாகாண சபையில் இருக்கிற பிராந்தி ஆணையாளரிடம் அனுமதி பெற வேண்டும். அதற்கு பின்னர் ஆணவர் அனுமதி தர வேண்டும். இவ்வளவும் கடப்பதற்குள் எங்களுடைய மக்களுடைய காலம் போய் வருகிறது. இதனை மற்றவர்கள் சொல்கிறார்கள், பிரதேச சபை என்ன செய்கிறது, பிரதேச சபையை செயல்பட விடாமல் தடுப்பது இலங்கை அரசு. இலங்கை அரசோடு இருக்கிற ஒட்டுக்குழுக்களும் முழுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வடக்கு மாகாண சபை ஒன்று இருந்தால் அதற்குள் இருக்கிற 4 அமைச்சுக்கள், உள்ளூராட்சி அமைச்சு என்பது இந்த பிரதேச சபைகள் நகரசபைகளுக்கான அமைச்சு, அது சில அதிகாரங்களை கொண்டிருக்கும். முடிந்த அளவை நாங்கள் செய்து பார்க்கலாம். ஆனால் நாங்கள் முன்னவும் கூட உங்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், எங்களால் உங்களுக்கு வீடு கட்டித்தர முடியாது, எங்களால் உங்களுக்கு வீதி ஓட்டு தர முடியாது, எங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வெட்டி தர முடியாது, எங்கள் இனத்தின் விடுதலை என்ற ஒன்று இருக்கிறது, எங்களுடைய லட்சியம் என்ற ஒன்று இருக்கிறது, எங்களுக்கான ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வுக்காக நாங்கள் உங்களிடம் இருக்கின்ற அந்த உரிமையான வாக்கை கேட்கிறோம். அது உங்களுடைய உரிமை, வாக்கு என்பது உரிமை, அது உங்களுடைய சலுகை அல்ல. அந்த உரிமையை நீங்கள் சாதாரணமான தண்ணி பங்குகளுக்கோ அல்லது சாதாரணமான சலுகைகள்
இருக்கோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அது என் உரிமையோடு, என் பிறப்போடும், என் இரத்தத்தோடும், தமிழக அந்த உணர்வோடும் வந்தது. அந்த உரிமையை நீங்கள் உங்கள் உரிமைக்காக பயன்படுத்துங்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த மாகாண சபையிலே நாங்கள் மூன்று பேரை களமிறக்கி இருக்கிறோம். இந்த மூன்று பேரும் உங்களுக்கு மிக முக்கியமானவர்கள், நன்றாக தெரிந்தவர்கள். இவர்கள் வேறு யாரும் அல்ல, கிளிநொச்சி மண்ணிலே பிறந்து வளர்ந்தவர்கள், இந்த கிளிநொச்சி மண்ணிலே இறுதி வரை வாழ்ந்தவர்கள். 2009 முள்ளிவாய்க்கால் வரையும் இவர்கள் இந்த மக்களோடு மக்களாக வந்தவர்கள். இவர்கள் வானத்திலிருந்து குறிக்கவில்லை, அல்லது இவர்கள் இங்கே இருந்து தேர்தலுக்காக வரவில்லை. அவர்கள் அங்கிருந்து முள்ளிவாய்க்கால் வரையும் வந்து கம்பி கூடுகளுக்குள் அடைக்கப்பட்டிருந்து பின்னர் இந்த மண்ணுக்கு திரும்பவும் வந்து முள்முடி ஏறியவர்கள். ஆகவே இவர்கள் உங்களோடு இருப்பவர்கள், உங்களுக்காக வாழ்பவர்கள். இவர்கள் முன்னர் அரசியல் செய்தவர்கள் அல்ல, இவர்கள் அரசியல்வாதிகளும் அல்ல. இவர்கள் கல்வி பணிப்பாளர்கள், கல்வி மாண்கள், கிராம சேவையாளர். இவர்களுடைய பணி என்பது மக்களுக்கான. ஆகவே நல்ல மனிதர்களை நாங்கள் தந்திருக்கிறோம். ஆனால் எங்களிடம் யார் என்ன சொன்னாலும், யார் என்ன நிலைகளை கொடுத்தாலும் கூட எங்களிடம் பல கேள்விகள் இருக்கின்றன. பலர் இங்கு வருகிறார்கள், சில வார்த்தைகளை சொல்கிறார்கள், அபிவிருத்தி என்று பேசுகிறார்கள். நாங்கள் யாராவது அபிவிருத்திக்கு எதிரானவர்கள் அல்ல. நான் உங்களிடம் பகிரங்கமாக கேட்கிறேன், நீங்கள் எங்களை நம்பி வாக்களித்தீர்கள். ஸ்ரீதரனை 2010 பாராளுமன்றத்துக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள். எப்படி வாக்களித்தீர்கள்? ராமநாதன் முகாமிலும் மெனிக்பாமிலும் கருணாவர் முகாமிலும் இருந்து வந்து நீங்கள் எனக்கு வாக்களித்து என்னை வெல்ல வைத்தீர்கள். ஆனால் நான் அரசாங்கத்தோடு போக நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் இதை வெல்லுகின்ற யாராவது நீ வந்த பின்னர் எங்களை எல்லாம் உளமாக்கிவிட்டு அரசாங்கத்தோடு போகின்ற எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள். எங்கள் உரிமை பற்றி நீ பேசுவாய், எங்கள் உணர்வுகள் பற்றி நீ பேசுவாய், எங்கள் இனம் பற்றி பேசுவாய், எதிர்காலம் எங்களிடம் அழியாமல் இருப்பதற்காக உன்னால் கலைக்க முடியும் என்பதற்காகத்தான் நீங்கள் வாக்களித்தீர்கள். ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் எங்களை நம்பி வாக்களித்த உங்களை ஏமாற்ற மாட்டோம். நாங்கள் தவறான வழியில் உங்களை இட்டு செல்ல மாட்டோம். உணர்ச்சிகளை கொட்டி ரத்தங்களை கொதிக்க வைத்து நாங்கள் வாக்கெடுப்பவர்கள் அல்ல, உண்மையை சொல்கிறோம். நாங்கள் ஒரு புனித போர் நடத்தியவர்கள், நாங்கள் ஒரு விடுதலை போர் நடத்தியவர்கள். நாங்கள் விடுதலை போரிலே 50,000 மேற்பட்ட போராளிகளை இந்த மண்ணிலே நாங்கள் புதைத்திருக்கிறோம். அவருடைய கல்லறைகளுக்கு மேல் நின்றுதான் நாங்கள் உங்களிடம் பேசியிருந்தோம். 300,000 மேற்பட்ட மக்களை முள்ளிவாய்க்காலே நாங்கள் பலி கொடுத்திருக்கிறோம். அந்த கல்லறைகளுக்கு மேல் நின்றுதான் நாங்கள் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த மண்ணிலே, கிளிநொச்சி மண்ணிலே பிறந்து வளர்ந்த ஸ்ரீதரன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அவன் அரசோடு போனான் என்கிற ஒரு வரலாற்று எடுத்து உங்களுக்கு வர வேண்டுமா? அப்படியானவர்கள் நாங்கள். நீங்கள் பாருங்கள், 15 பிரதேச சபை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எங்களுடைய தலைவர் இருக்கிறார், அவரோடு இணைந்து 14 பேர் இருக்கிறார்கள். இந்த 2 வருடங்கள் கடந்து இருக்கிறது. நாங்கள் என்ன சாதனை செய்வோம் என்றல்ல, நாங்கள் சொன்ன கொள்கையிலிருந்து, சொன்ன இனத்திலிருந்து, நீங்கள் வாக்கு போட்ட அந்த லட்சிய கனவிலிருந்து யாராவது மாறி போயிருக்கிறார்களா? ஆகவே அது கூட ஒரு பெரிய வெற்றி. நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள், இன்று இந்த இடத்தில் இருக்கிறவே கூடியிருக்கிறீர்கள். அந்த வகையில் தான் லட்சிய கனவுகளை சுமக்கின்ற மூவரை நாங்கள் தந்திருக்கிறோம். எங்கள் இனம் பற்றிய வாழ்வியலை சுமக்கின்றவர்களை நாங்கள் தந்திருக்கின்றோம். சில புதுவிகள் இருக்கிறார்கள், சிலர் வருகிறார்கள், போகிறார்கள், அபிவிருத்தி பற்றி பேசுகிறார்கள். ஏனையின் பாதை போட்டாச்சு, ரயில் பாதை வருகிறது, கிளிநொச்சியிலே அமைய வேண்டிய பாரிய ரயில்வே ஸ்டேஷன், புகையிலத நிலையம் ஆன அளவிலே அமையப் போகிறது. இதில் எத்தனை பேருக்கு தெரியும் கிளிநொச்சியிலே இருக்க வேண்டிய புகையிலத நிலையம் ஏன் ஆன அளவுக்கு போக வேண்டும்? ஆன அளவில் இருக்கிற உப்பளத்தை இவ்வளவு காலமும் யாரும் இயக்கினார்களா? அல்லது பரந்தரில் இருந்த ரசாயன தொழிற்சாலையை இவ்வளவு காலமும் யாரும் இயக்கினார்களா? 4 வருடங்கள் யுத்தம் முடிந்து 4 வருடங்கள் முடிந்து விட்டது. இங்கிருக்கிற தமிழர்களில் எத்தனை பேருக்கு வேலை இருக்கிறது? எத்தனை பேருடைய வீட்டிலே விளக்கெடுகிறது? கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவிலே இதுவரை 4 வருடங்களில் 3 விதமான மக்களுக்கு தான் மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்வது பொய் என்றால் நீங்கள் நாளையே கண்டாவளை பிரதேசங்களை கேளுங்கள். இங்கிருக்கிற 100 விதமான மக்களில் 3 விதமான மக்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. மிகுதி யார் செய்வது? எங்கே என்னுடைய உள்ளூர் வீதிகள் கண்டாவளைக்கு போகின்ற வீதி போடப்பட்டிருக்கிறதா, அல்லது முருகமோட்டைக்கு போகின்ற வீதி போடப்பட்டிருக்கிறதா, பரந்தன் வீதி எப்படி இருக்கிறது, உள்ளொழுங்குகள் எப்படி இருக்கிறது? நாங்கள் அபிவிருத்தி என்கிற மாயைக்கு எங்கள் இடத்தை அளிப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. அபிவிருத்தி வேண்டும். அது அபிவிருத்தி என்பது என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம். என் வீட்டிலே 4 எனக்கு வேலை இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் படிக்க வேண்டும், என் வீட்டிலே நான் தொழில் செய்ய வேண்டும், எந்த நேரமும் பஞ்சமில்லாத வாழ்வு வேண்டும், நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும், என்னை யாரும் இறந்து சொல்லக்கூடாது, என்னை யாரும் விழுந்து சொல்லக்கூடாது. என் வீட்டு கேட்டிலே பச்சை உடுப்போடு துப்பாக்கியோடு ஏன் நீ நிற்கிறாய்? உனக்கு என்ன வேலை? சுத்தம் முடிந்தால் உங்களுடைய இடத்துக்கு போ,
எங்களை இந்த மண்ணிலே வாழவது? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்வது ஒரு ராணுவ வல்லாதிக்கத்துக்குள் இருப்பதற்காக இல்லை. இங்கே கூடியிருக்கின்ற அன்பர்களே, அன்பானவர்களே, நாங்கள் கூட்டம் தொடங்குகிற பொழுது ஒருவர் இங்கு புகைப்பட கேமராவோடு அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறார். இவரெல்லாம் சுற்றி இருக்கிறார்கள் புலனாய்வாளர்கள். அந்த அன்பான புலனாய்வாளர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நீங்கள் வடிவாக படம் எடுங்கள், நீங்கள் வடிவாக வீடியோ எடுங்கள், நீங்கள் வடிவாக எங்களுடைய பேச்சுக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள், இதனை நாலாம் மாடிக்கு அனுப்புங்கள். நாலு தடவை நான் கூப்பிட்டீர்கள், ஐந்தாவது தடவை என் அலுவலகம் வந்து விசாரித்தீர்கள், இன்னும் நாலு தடவை என் கூப்பிடுங்கள். என்னுடைய உயிரை இந்த மண்ணில் இழப்பதற்கு நான் எந்த நேரமும் தயாராக இருக்கிறேன். அது என் இனத்துக்காக, என் மண்ணுக்காக. நான் எதற்காக பயந்தவன் அல்ல. நாங்கள் இந்த வரலாற்றிலே பல நாங்கள் இழந்திருக்கிறோம். உங்களை பார்த்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்தது என்று கேட்டால் நீங்கள் திருப்பி கேளுங்கள். ஸ்ரீதரனோடு வலது கையாகவும் இடது கையாகவும் இருந்த கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் கோலமாறன் எந்த காரணமும் இல்லாமல் பூசா சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறான். என்னுடைய பிரத்யேக செயலாளர் தம்பி பொன்சாந்தன் பூசா சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறான். இந்த இனம் பற்றி பேசினார்கள், இந்த வாழ்வு பற்றி பேசினார்கள், தமிழன் பற்றி கதைத்தார்கள், தமிழுடைய வாழ்வு பற்றி கனவு கண்டார்கள். அதனால் அவர்கள் பூசாவிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கொந்தாந்தன் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டான். அவருடைய உடம்புல வயர்களால் தாக்கி இருக்கிறார்கள், தலையிலே மொட்டை வைத்தார்கள். இவ்வளவுக்கு பிறகும் அவர் இன்று தாடியோடு லட்சிய கனவுகளோடு பூசாவிலே இருக்கிறார்கள். மீண்டும் வருவார்கள், அரசியல் செய்வார்கள், இலத்தை வழிநடத்துவார்கள். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம் என்று கேட்பவரிடம் விருப்பிக் கேளுங்கள். குமார் பொன்னம்பலம், மாமனிதர் குமார் பொன்னம்பலம் என்ன செய்தார், அவரை யார் சொன்னார்கள்? அவர் இந்த இனத்துக்காக பேசினார். மாமனிதர் ரவிராஜ் இனத்துக்காக பேசினார், கொழும்பிலே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். மாமனிதர் சிவனேசன் இனத்துக்காக பேசினார், மாங்குளம் பகுதியை வைத்து கிளைமோரில் கொல்லப்பட்டார். மாமனிதர் பர்ராசிங்கம் தேவாலயத்துக்குள் வைத்து மட்டக்களப்பிலே சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் இனத்துக்காக பேசினார், கிழக்கு மண்ணிலே இருந்து ஒற்றுமை வைத்து பேசினார். கருணாணி பிரியாதே என்றார், கருணை சொன்னார் துரோகம் செய்யாதே என்றார். அதற்காக சுட்டவனே இருக்கிறான், சுட்டவன் வெளிநாட்டிலே இருக்கிறான், இன்னும் அவனை கைது செய்ய முடியவில்லை. பராக்கி சிவரா இந்த இனத்துக்காக பேசினார், இந்த இனத்துக்காக எழுதினார், இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்க தன் பேனாவை ஆயுதமாக பயன்படுத்தினான். அந்த மாமனிதர் பராக்கி சிவராமை சுட்டார்கள் என்று என்ன நடந்தது? இதெல்லாம் கடந்து வந்துதான் நாங்கள் உங்களிடம் பாக்கி பெற்றோம். ஆனால் அபிவிருத்தி என்பதை ஒரு காலமும் நாங்கள் இழக்கவில்லை. இலங்கை ஒரு இறமையுள்ள நாடு. நீ ஒரு இறமையுள்ள நாடாக இருந்தால் இங்கு வாழ்கிற இந்த தேசிய இனம், இந்த தமிழ் இனம் இந்த மண்ணிலே வாழ்வதற்கு அவர்களுக்கு உரிப்புண்டு, இறமை உண்டு. அந்த இறமையுள்ள இனத்திற்கு அபிவிருத்தி என்பது அவர்களுக்கு வீதி வேண்டும், வீடு வேண்டும், வேலை வேண்டும். இது ஒரு அரசு கடமை, அரசு அவர்கள் செய்ய வேண்டும். இந்த அரசு நிராகரிக்குமானால், கொடுக்க தவறுமானால் இந்த இனத்தை பிரிந்து செல்லது. நாங்கள் பிரிந்து வாழ தயாராக இருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் பிரிவினையை கேட்டவர்கள் அல்ல, நாங்கள் எப்பொழுதும் நாட்டை பிரிக்க வேண்டும் என்று பேசியவர்கள் அல்ல. அல்லை கண்டலாயில் 156 விவசாயிகள் 56 ஆண்டிலே சிங்கள காடையர்களால் வெட்டி கொல்லப்பட்ட பொழுது கூட நாங்கள் நாட்டை பிரிக்க சொல்லி பேசவில்லை. 76 ஆண்டில் அனுராதபுரத்திலே எங்கள் தமிழர்கள் வெட்டி கொல்லப்பட்டு கலைக்கப்பட்டு தர்மபுரம் வரை வரும்போது நாங்கள் யாருமே நாட்டை பிரிக்க சொல்லி கேட்கவில்லை. 83 ஆண்டிலே மலையார் பகுதிகளிலும் கொழும்பிலும் எங்களுடைய தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுதும், எங்கள் பெண்களுடைய மார்பகங்கள் வெட்டப்பட்டு முதுகிலே சிங்கள சிறு எழுதி அனுப்பப்பட்ட பொழுதும் நாங்கள் மௌனமாக இருந்தோம். அந்த கொடுமைகளின் பிற்பாடு 83களுக்கு பின்னர் தான் துப்பாக்கிகள் தூக்க எங்கள் இளைஞர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள். வெளிக்கடை சிறையிலே கண்ணை தோண்டி கொலை செய்தார்கள் 53 எங்களுடைய தமிழ் கைதிகளை. குட்டிமணி தங்கத்துறை உட்பட 53 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த குட்டிமணி தங்கத்துறைக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர் உச்ச நீதிமன்றத்திலே சொன்னார், நீதிமன்றத்திலே நீதிமன்றத்துக்கு முன்னால் சொன்னார், நாங்கள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்டவர்கள் அல்ல, நாங்கள் ஆயுதங்களை விரும்பி தூக்கியவர்களும் அல்ல, நாங்கள் ஆயுதங்கள் தூக்க நிர்பந்திக்கப்பட்டோம் என்று சொன்னார். இதைத்தான் 95 ஆண்டு இந்தியாவுடைய இந்தியா டுடே என்கிற பத்திரிகையினுடைய ஆசிரியர் அனிதா பிரதாப் அவர்களுக்கு தலைவர் பிரபாகரன் சொன்னார், நாங்கள் ஆயுதங்கள் மீது விருப்பம் கொடுக்கவில்லை, ஆனால் வரலாறு எங்கள் மீது ஆயுதங்களை திணித்தது, அதனால் நாங்கள் ஆயுதம் தூக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உட்படுத்தப்பட்டோம். ஆகவே அன்பானவர்களே, வரலாற்றின் பாதைகளில் வரலாறு அடிவாங்கி பிரசவித்த குழந்தைதான் தமிழில விடுதலை புலிகள். ஆகவே அந்த தமிழில விடுதலை புலிகள் என்பது ஆதாரம் நிராகரிக்கப்பட முடியாதவர்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் விடுதலையை கொண்டு சென்றார்கள். இப்பொழுதும் கூட ஜனநாயகம் இருப்பதாக
குறிப்பா பேசுகிறார்கள். 4-5 நாட்களுக்கு முதல் இந்த பிறந்தன் சந்தியிலே ஒரு தமிழ் இளைஞன் கைகள் சுழற்றால் அவன் போட்டிருந்த சட்டையை கழட்டி அவனுடைய கைகளை கட்டி ராணுவத்தில் அடித்தார்களே, எத்தனை பேர் பார்த்தவர்கள் இருக்கிறீர்கள்? என்னுடைய பிரதி தலைவர் நவனேஸ்வரன் சம்பவ இடத்துக்கு வந்திருந்தார். இதான் அபிவிருத்தி இந்த நாட்டில். இந்த அபிவிருத்தி எங்களுக்கு தேவை. நாங்கள் இதையா கேட்கிறோம். 7 வயது சிறுமி நெடுஞ்சாலியில் பாடசாலை சேர்ந்த பொழுது ஒரு பச்சை உடை தரித்தவனால் குதரப்பட்டாலே. இந்த அபிவிருத்தி எங்களுக்கு தேவை. 13-ஆம் தேதி கடந்த 13-ஆம் தேதி பூனாடி விநாசியோடையிலே 3 பிள்ளைகளின் தாய், 38 வயசு, பச்சை உடை தரித்த காணூரானால் குதறி கொல்லப்பட்டாள், கொடுமைப்படுத்தப்பட்டாள். வைத்தியசாலை நேற்று முன்கிறந்தான் அவள் வீடு சென்றிருக்கிறாள். அவள் கூட பயமுறுத்தப்பட்டிருக்கிறாள். இந்த அபிவிருத்தி எங்களுக்கு தேவை. ஆகவே நீங்கள் நன்றாக சிந்தியுங்கள். அபிவிருத்தி என்பதை நாங்கள் யாரும் கொடுக்கவில்லை, அபிவிருத்தியை நாங்கள் யாரும் கூறப்போடவில்லை. ஆனால் முதலில் நாங்கள் நாங்களாக இருக்க வேண்டும். எங்களை நாங்களே ஆளுகின்ற ஆட்சி வேண்டும். தமிழன் தமிழனாக இருக்க வேண்டும். அந்த முறை வராத வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இந்த மண்ணில் கூட சில புதுமைகள் இருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இபிடிபியில் இருக்கிற மனோகரன் என்ற ஒரு பிரதேச சபை உறுப்பினர் இருந்தார். அவர் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இந்த இபிடிபியால் தன்னுடைய உறுப்பினர் மனோகரனை மீட்டு வர முடிந்ததா? இது செய்ய முடியாத இபிடிபி எங்களுக்கு அபிவிருத்தி பற்றி பேசுகிறார். அவருடைய குட்டிச்சாத்தான் சந்திரகுமார் அவர் இங்கு உலா வருகிறார். அவர் கரண்டாமத்தை பிடித்தால் கரண் வருமா? அவர் எப்படித்தான் நம்முடைய மக்களை பேர் காட்டுகிறார்? இங்கே அவர் வருகிறார். பிறந்தல்லே படித்த மேலே 14 இவர் எவ்வளவு கல்விமா? நாங்கள் நினைத்தோம், ஒரு கௌரவமாக மதித்தோம். உனக்கு என்ன குறை? உன்னுடைய பிள்ளைகள் வெளிநாட்டு, நீ சுயநலத்தோடு வாழ்ந்தவன், உன் பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்தவன், பிள்ளைகளுக்காக பாடசாலைகளை நாசமாக்கியவன். இன்று நீ இபிடிபியுடைய கருத்தரங்களை பேசுகிறாய். நீ இன்று குட்டிச்சாத்தானுக்கு ஒரு சின்ன குட்டிச்சாத்தானாக இருக்கிறாய். நீ எல்லாம் மனிதனா? ஆகவே அன்பானவர்களே, உங்கள் மண்ணில் இருக்கிற இந்த கிருமிகளை முதலிலே அறக்குங்கள். இந்த விஷ கிருமிகள், இந்த விஷ பாம்புகள் இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது. இவர்கள் இதை அழிப்பார்கள். அருமையான குமரவரன், அருமையான பரந்தன் இவர்களால் அழிக்கப்பட போகிறது. இவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஸ்ரீதரன் பகிரங்கமாக பேசினான். உன்னால் என்ன முடிந்தது? உனக்கு எத்தனை வயசு? இந்த 14 வயசு என்ன உனக்கு தேவையா? இந்த வயசு உனக்கு இந்த அரசியல் தேவையா? ஏனையா நீ எல்லாம் இப்படி போகிறாய்? நல்ல மனிதனாக வாழ், தமிழனாக இரு, இருவரை தமிழனாக வாழ பழகு. அதை விடுத்து இந்த இடத்தை அழிக்காதே. அற்ப ஆசைகளுக்காக, சிறிய பதவிகளுக்காக, ஒரு ஆளுநர் தருந்த பிச்சைக்காக, ஒரு மாவட்டத்தினுடைய கவர்னர் பதவிக்காக ஏன் இப்படி எல்லாம் ஆளாய் பறந்து நிற்கிறாய்? ஆகவே அவருடைய மச்சான் மனோகரனை கூட அவரால் நிற்க முடியவில்லை, இந்த இபிடிபியால் நிற்க முடியவில்லை. அன்பானவர்களே, நாங்கள் மிக தெளிவாக சொல்கிறோம், என்னுடைய வேடன், என்னுடைய காந்தனும் சிறையிலே இருக்கிறார்கள். நாங்கள் யாருடைய காலிலும் விழுந்து அவர்களை கொண்டு வர நாங்கள் தயாரில்லை. சட்ட ரீதியாக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். கடந்த 27-ஆம் தேதியும் வழக்கு நடந்தது, நாளையும் வழக்கு இருக்கிறது. வழக்கிலே அவர்கள் குற்றமற்றவர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் மீட்டெடுப்போம், அவர்கள் மீட்டு வருவார்கள். ஆனால் இந்த மண்ணிலே மனிதர்களாக வாழ்வார்கள். அதற்கான நாட்கள் நகரும். நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்கின்ற இனமாக நாங்கள் இருக்கவில்லை. நாங்கள் யாரையும் கொல்லவில்லை. குமுதினி படகிலே 53 தமிழர்கள் கடற்படையால் கொல்லப்பட்ட பொழுது 85-ஆம் ஆண்டிலே நாங்கள் என்ன கொதிப்பட்டோம்? 86-ஆம் ஆண்டு மண்டதீவிலே 36 தமிழர்கள், தமிழ் மீனவர்கள் குட்டி குதறி கரையிலே போடப்பட்டார்கள். அப்பொழுது நாங்கள் என்ன செய்தோம்? வடமராட்சி கிழக்கிலே நாகர்கோவில் பாடசாலையில் எத்தனை குழந்தைகள் விமானத்தாக்குதல் கொல்லப்பட்டார்கள். நவாரி செஞ்சீட்டர் சர்ச்சிலே எங்களுடைய மக்கள் அடைக்கலம் கொண்டிருந்தபொழுது எவ்வாறு கொல்லப்பட்டார்கள்? ஆகவே எங்கள் மீது படிப்படியாக செய்யப்பட்ட இனப்படுகொலை, இவையெல்லாம் எங்கள் இனத்தின் மீது மெல்ல 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 செய்யப்பட்ட இனப்படுகொலை. சிங்கள இனம் தமிழ் இனத்தை கொன்று குவித்தது, அழித்தது. ஆகவே 2009 முன்னிவாய்க்காலில் எங்கள் இனம் அழிக்கப்பட்டது. 140,000 மேற்பட்ட தமிழர்கள் பூண்டோடு அழிக்கப்பட்டார்கள், காணாமல் போனார்கள். அவர்களுக்கு நீதி விசாரணை வேண்டும். அது இலங்கை அரசு சொல்லுகின்ற நல்லிணக்க ஆணைக்குழுவுடைய நீதி விசாரணை அல்ல, பன்னாட்டு ரீதியாக ஐக்கிய நாடுகள் சபையுடைய மேற்பார்வையிலே அது தேவை என்பதைத்தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த கேள்விதான் பலர் கேட்கிறார்கள். விடுதலை புலிகள் போராடி என்ன கண்டார்? உங்களை கொண்டு போய் முள்ளிவாய்க்காலே விட்டார்கள். நீங்கள் திருப்பி சொல்லுங்கள், நாங்கள் விடுதலை புலிகள் எங்களை முள்ளிவாய்க்காலில் விடவில்லை. அவர்கள் எங்களை கொண்டு சென்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கதவுகளை திறந்து உள்ளுக்கு விட்டிருக்கிறார்கள். நாங்கள் சர்வதேச எங்களுக்காக அமெரிக்கா பேசுகிறோம்.
இந்த தேர்தல் கூட 2012 அமெரிக்கா பேரணி கொண்டு வந்தது, இலங்கை அரசு மறியவில்லை. 2013 திரும்பவும் தெரிவாவில்லை. இதே நவநீதம் படையினுடைய மனித உரிமைகள் ஆணையத்தில் திரும்ப பேரணி கொண்டு வரப்பட்டது. பல நாடுகள் இலங்கைக்கு எதிராக வாக்களித்தன. நான் 2 தடவைகளும் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஆனால் நவநீதம் பிள்ளை நேரடியாக இங்கு வந்தார், எழுச்சியை பார்த்தார், யாழ்ப்பாணம் பார்த்தார், பரந்தனால் வந்தார். எங்கள் மக்கள் இதில் இருந்து கதறி அழுதார்கள். இந்த சந்தியில இருந்து, பரந்தன் சந்தியில இருந்து எங்கள் மக்கள் அழ காவல்துறையினரும் ராணுவ புலனாய்வாளர்களும் அவர்களை விரட்டி விரட்டி பஸ் நிலையை ஏற்றி அனுப்பினார்கள். உங்களில் பலர் கண்டிருக்கிறீர்கள். ஆகவே இதா ஜனநாயகம், இதா அபிவிருத்தி. தன் சொந்த பிள்ளையை காணவில்லை, என் அம்மாவை காணவில்லை, என் அப்பாவை காணவில்லை, பாருங்கள் என்று கதறி அழுகிறார்கள். நவநீதம் பிள்ளையுடைய அம்மா கேட்கிறாள், என்னுடைய பிள்ளை எங்கே என்று கதறி அழுகிறாள். அவள் அழுகின்ற அழுகைக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. நவநீதம் பிள்ளை அவரை கட்டி அணைத்து, நான் எல்லாவற்றையும் சரியாக பார்க்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே ஒவ்வொரு விடுதலை புலியுடைய தியாகம், ஒவ்வொரு மக்களுடைய தியாகம், அவருடைய ரத்தம், அவருடைய கண்ணீர் தான் அந்த நவநீதம் பிள்ளையை முள்ளிவாய்க்காலிலே காலோன்று வைத்தது என்பதை மட்டும் நீங்கள் நிராகரிக்கக் கூடாது. ஆகவே முள்ளிவாய்க்காலில் நாங்கள் விடப்படவில்லை. நவநீதம் பிள்ளைதான் முள்ளிவாய்க்கால் வந்திருக்கிறார். நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை வரை சென்றிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்வு என்பது எங்களிடம் இன்று ஒரு பலமாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆயுத போராட்டத்திலே ஒரு தோல்வி கண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கூட நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அரசியல் ரீதியாக 80களில் 70களில் 60களில் 90களில் நாங்கள் இருந்ததை விட நாங்கள் இப்பொழுது மிக பலமாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த தேர்தலை கூட ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு சமூகமும் மிக உன்னிப்பாக பார்க்கிறோம். காமன்வெல்த் மாநாடு இந்த இலங்கையில் நடைபெறப் போகிறது. கனடா சொல்கிறது நான் வரமாட்டேன் என்று, பிரித்தானியா சொல்கிறது நான் வரமாட்டேன் என்று இந்தியாவிலே போராட்டம் நடத்திருந்தார்கள். எல்லாம் ஏன் எண்களுக்காக பேசுகிறார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கிற மாணவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். புலம்பெயர் மாணவர்களை வாழ்கிற 13 லட்சம் தமிழர்கள் போராடுகிறார்கள். பனியிலும் குளிரிலும் எங்களுக்காக பேசுகிறார்கள். நாங்கள் எங்களிடம் இருக்கிற இந்த அற்ப வாக்கு, சாதாரணமான இந்த வாக்கு என்கிற அந்த உரிமை, அதுதான் எங்களுடைய மரமான ஆயுதம். அதை சரியாக நாங்கள் சிந்திக்க தவறினால் எங்களுக்காக போராடுகின்ற புலம்பெயர் தமிழர்களையும், எங்களுக்காக போராடுகின்ற 7 கோடி தமிழ்நாட்டு தமிழர்களையும் நாங்கள் தெருவில் விட போகிறோமா? எங்களுக்காக தீக்குடித்த முத்துக்குமாரின் நினைங்கள், எங்களுக்காக தீக்குடித்த செங்கோடியை நினைங்கள், எங்களுக்காக தீக்குடித்த பரமேஸ்வரனை நினைங்கள். ஆகவே நாங்கள் தீக்குடிக்கவில்லை. யாராவது ஒரு தமிழன் இறுதி போரில் தீக்குடித்தானா? ஆனால் எத்தனை தமிழ்நாட்டுக்காரன் எங்களுக்காக தீக்குடிப்பார்? ஆகவே எங்களிடம் இருப்பது இந்த வாக்கு. சரியான முறை, சரியான பாதை, சரியாக திட்டமிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் அறியுங்கள். நாங்கள் வடக்கு கிழக்கு என்பது வரலாற்று ரீதியாக எங்களுடைய தாயக மண். இந்த தாயக மண்ணிலே நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் ஒரு சுயநிலை உரிமை கொண்ட இனம், எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. நாங்கள் ஒரு தேசிய இனம், தயவு செய்து நாங்கள் சிறுபான்மை இனம் அல்ல, நாங்கள் ஒரு தேசிய இனம். எங்களுக்கு தனித்துவமான மொழி இருக்கிறது, எங்களுக்கு அந்த தனித்துவமான இன அடையாளம் இருக்கிறது, எங்களுக்கு அந்த தனித்துவமான நில அடையாளம் இருக்கிறது, எங்களுக்கு அந்த தனித்துவமான கலை பண்பாட்டு அடையாளங்கள் உண்டு. சிங்கள தேசிய இனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், சிங்கள சௌகரியங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம். ஆனால் நீங்கள் எங்களை அழிக்காதீர்கள். நாங்கள் ஒரு தேசிய இனம், நாங்கள் இந்த மண்ணிலே வாழ விரும்புகிறோம், உங்களை போல நாங்கள் வாழ விரும்புகிறோம். ஆகவே நாங்கள் நீங்களும் இந்த இலங்கை நாட்டில் வாழ வேண்டுமானால் எங்களுடைய உரிமைகளை காணுங்கள். எங்கள் இடங்களில் நீங்கள் புத்த கோயிலை கட்டாதீர்கள். ஏன் நீங்கள் எந்த இடங்களை கட்டுகிறீர்கள்? கிளிநொச்சியில் இருக்கிற புத்த விகாரை, பக்கத்தில் இருக்கிற எத்தனை தமிழன் காணிகளை பொறுத்தெடுத்திருக்கிறது. கிளிநொச்சியில் இருக்கிற உயிரவங்க வைரவோலிக்கு முன்னால் இருக்கிற தமிழன் காணிகளை யாரோ ஒரு சிலவன் வந்து அடாத்தாக பிடிக்கிறான். எங்களுடைய இடத்துல எத்தனை சிலவர்கள் கடை வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய பக்தருடைய வியாபாரம் என்ன? எவ்வளவு பேர் எங்களுக்கு நாட்டாண்மை காட்டுகிறான்? இதெல்லாம் இருந்துதான். 2009 முதல் இந்த பயங்கள் எங்களிடம் இருந்துதான். இப்படி வரலாறு எங்களுக்கு வரும் என்று நாங்கள் நினைத்தோமா? ஆகவே தயவு செய்து, நாங்கள் பிரிவினையை ஒரு காலமும் கேட்டவர்கள் அல்ல, நாங்கள் ஒரு காலமும் ஆயுதங்களை பற்றி சிந்தித்தவர்கள் அல்ல. நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டோம். இப்பொழுதும் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், ஜனநாயக ரீதியாக, வரலாற்று ரீதியாக தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்திலே ஒரு சிறிய இனம், ஒரு சின்ன பந்திலே வாழுகிற, இந்த பூமி பந்திலே வாழுகிற, இந்த மாங்கனிச்சியிலே ஒரு சிறிய பிரதேசத்திலே இருக்கிற, வடக்கு கிழக்கிணைந்த தாயாவனிலே வாழுகிற தமிழம் தனக்கான உரிமையுடைய வாழ்வியலை கேட்கிறது. அந்த உரிமையை கூட இந்த சிங்கள அரசுகள், சிங்கள இனவாதிகள் தர மறுத்தால் இன்று 10ஆம் ஆண்டோ
பத்து வயசோ பன்னிரண்டு வயசுல இருக்கிற குழந்தை இன்னும் ஒரு பத்து வருடங்கள் கழித்து அவன் ஆயுதங்கள் பற்றி சிந்தித்தால் நாங்கள் யாரும் தடுக்க முடியாது. எங்களால் நாங்கள் யாரும் அவனை தடுக்க இயலாது. ஆகவே நாம் ஆயுதங்கள் தூக்க சொல்லி யாரையும் நாங்கள் சொல்லவில்லை. ஆயுதங்களை நாம் ஊக்குவிக்கவில்லை. ஆயுதங்கள் தூக்க அவர்கள் நிர்பந்திக்கப்படக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். தந்தை சர்வநாயகம் 76 ஆம் ஆண்டு தமிழகம் பிரகடனம் செய்து அவர் இறக்கிற பொழுது 18 வயசாக இருந்த வல்வெட்டி துறையிலே வேலுப்பள்ளி பிரபாகரன் 2009 வரை இந்த போரை கொண்டு செல்வார், அவன் இந்த இனத்துக்காக வழிகாட்டுவான் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. பிரபாகரனும் இருக்கிறாரா இல்லையா என்பது நான் சொல்வதற்குரிய விவாதத்துக்குரிய பொருள் அல்ல. ஆனால் அவர் கூட எனக்கு பின் ஒருவன் வருவான் என்பதில் மிக தெளிவாக இருந்திருப்பார். ஆகவே எங்களுக்கு தலைவர்கள் இருக்கிறார்கள், எங்கள் பிள்ளைகளுக்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள். எங்கள் கொள்கை, எங்கள் இனத்தின் வாழ்வு, எங்கள் வாழ்வுடைய எதிர்காலம், அந்த கொள்கையை ஒப்பம் தளராமல் அடுத்த சந்ததியிடம் அனுப்புங்கள், கொடுங்கள். நாங்கள் தலைவர்கள் அல்ல, தலைவர்கள் வருவார்கள். அதுவரை நாங்கள் செய்வது தமிழ் தேசிய அரசியல் அல்ல, நாங்கள் தமிழ் தேசியத்திற்கான அரசியலை தேடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு தேசிய இனம், சுயநிலை உரிமையோடு வாழ்வதற்காக, எங்கள் தேசம் அங்கீகரிக்கப்படுவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்கள் போராட்டம் வேண்டுவார். அன்பானவர்களே, நீ சொன்னார்கள், தமிழ் தயாபுரன் சொன்னார், நாங்கள் ஒரு அறிவு ரீதியான போராட்டம். இந்த அறிவு ரீதியான போராட்டம் என்பது எங்கள் இனத்தின் இருப்புக்கான, எங்கள் வாழ்வுக்கான, அந்த வாழ்வுக்கான போராட்டத்தில் வாக்கு என்பது பலமான ஆயுதம். அது பல ஏவுகணைகளை விட மிக மிக பலமானது. இன்று நாங்கள் அழிந்து போகக்கூடாது. பரந்தன் மண்டலத்தில் ஒரு வரலாறு உண்டு. பரந்தன் தென்னந்த ஒரு நெல் கூட ஒரு காலம் இருந்தது. பரந்தன் 314 என்ற நெல் கூட இருந்தது. இருந்து 4 வருஷங்களில் இந்த பரந்தன் நெல்லாராய்ச்சி நிலையத்தை கூட இந்த அரசாங்கத்தால் தொடக்க முடியவில்லை. வட்டக்கத்தி விவசாய பள்ளியை கூட அவரால் இயக்க முடியவில்லை, இயக்க மாட்டார். ஏனென்றால் அது தமிழனுடைய இடத்தில் தமிழன் பெயரால் வந்துவிடக்கூடாது. அதற்காக அவர்கள் தடுப்பார், செய்ய மாட்டார். ஆகவே நாங்களாக வாழ வேண்டுமானால் எங்களிடம் உரிமை வேண்டும், எங்களிடம் ஆட்சி உரை வேண்டும். அதற்கான ஒரு கல்லாக, ஒரு விடயமாகத்தான் நாங்கள் இந்த மாகாண சபையை பார்க்கிறோம். இது எங்களுக்கு ஒரு தீர்வு அல்ல. இதை நாங்கள் ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் அல்லது ஒரு இடைக்கால தீர்வாகவும் இந்த மாகாண சபை எல்லாவற்றையும் தந்துவிடும் என்று நாங்கள் எங்கள் இனத்தை ஏமாற்றவில்லை. ஆகவே நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், நாங்கள் இதனை எங்கள் லட்சியத்தை அடைவதற்கான ஒரு பாதையின் ஒரு கல்லாக, ஒரு கருத்து கணிப்பாக, குறிப்பாக முள்ளிவாய்க்காலிலே கொல்லப்பட்ட 140,000 மேற்பட்ட மக்களுக்கும் ஒரு பன்னாட்டு விசாரணை வேண்டும், அதை ஒரு கருத்து கணிப்பாக பார்க்கிறோம். தமிழ் மக்கள் இந்த மண்ணிலே நிலையாக நீடித்து கௌரவமாக வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை முறை வேண்டும், அதற்காக நாங்கள் ஒரு கருத்து கணிப்பாக இந்த தேர்தலை பார்க்கிறோம். ஆகவே இந்த தேர்தல் என்பது தமிழர்களுடைய எதிர்கால வாழ்வு பற்றிய ஒரு கருத்து கணிப்பு. அதற்காகத்தான் இந்த மூவரை நாங்கள் தந்திருக்கிறோம். மிக முத்தானவர்கள். இவர்களை விட இந்த மண்ணிலே தெரிவு செய்யக்கூடிய ஒரு யாரும் இருந்தால் நீங்கள் சொல்லியிருக்கலாம். நான் நினைக்கிறேன், நான் மட்டுமல்ல, இந்த மண் சார்ந்த பலருடைய தெரிவுதான் இந்த மூவர். அது என்னுடைய தெரிவு மட்டுமல்ல, நீங்கள் எல்லோரும் இணைந்த ஒட்டுமொத்த முடிவுதான் எங்களுடைய அணிரட்டம் சார், குருவராஜா சார், வசதி புள்ளியா. ஆகவே இந்த மூவரும் எழுதப்பட வேண்டும். வீடு என்பது கூட எங்கள் விடுவுக்கானதாக இருந்தால் 1-5-7 என்பது எங்கள் லட்சிய பாதையின் இரும்பு கரங்களாக, ஆயுதங்களாக இருக்கும். ஆகவே அந்த இலக்கங்களை மாற விடாமல் 1-5-7 என்பதை நீங்கள் சரியாக பாடமாக்கி அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு, இந்த அருமையான நேரத்தில் இந்த பொறுமையாக இருந்து நீங்கள் இவ்வளவு கருத்துக்களையும் கேட்ட உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனங்களை இந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.